இன்னைக்கு நான் வந்து பிரான் தொக்கு சமைக்க போறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, 1/2 கிலோ பெரிய பிரான் எடுத்திருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன், ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கிறேன். இது சின்ன தக்காளியா இருந்தா 1/2 இருந்து 2 தக்காளி சேர்த்துக்குங்க. ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கிறேன், ஏன்னா பிரான்ல வந்து நிறைய கேஸ் இருக்கும், அதனால நீங்க பூண்டு நிறைய சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன், 2 கருவேப்பிலை காம்பு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கிறேன், அப்புறம் சமையலுக்கு உப்பு எடுத்திருக்கிறேன். இப்போ அடுப்பில் தவா வச்சுருக்கோம், தவா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானோடனே அந்த சோம்பு போட்டுடலாம். அடுத்ததாக கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு, அடுத்ததாக வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் போட்டாச்சு, அது சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். வெங்காயம் வந்து பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து இந்த ப்ரான் வந்து நீங்கள் எவ்வளோ தான் ப்ரான் போட்டாலுமே வந்து எல்லாம் சுருங்கி அப்படியே சுருண்டு சின்னதாகிடும், கம்மியாயிடும். அதனால் மெயினாக இந்த தொக்குக்கு வந்து மசாலா வந்து வெங்காயம்தான் பொலிப்பாக தெரியும், அதனால் கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக அப்படியே போட்டுக்கோங்க. லேசாக நிறம் மாறினோடனே இந்த பூண்டும் இந்த கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாவும் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போம்மா ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன், போட்டு அதை மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சள் தூளை வதக்கியாச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாயும் போட்டிருக்கனால அதை பார்த்துட்டு சேர்த்துருங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு, அடுத்ததாக தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி வதங்கிருச்சு, அடுத்ததாக ப்ரானை போட்டுடலாம். இந்த ப்ரான் வந்து கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வதக்கலாம். ப்ரான் வந்து பழைய ப்ரானாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக விடும், இது புது ப்ரானாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி லைட்டாக தான் விடும். அதை பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ தொக்குக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். மாதிரி சுருண்டுருச்சு, எனக்கு அவ்வளோவா தண்ணி விடலை, அதனால் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி 5-10 நிமிஷம் குக் பண்ணிடலாம். இதில் வந்து நான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னா சுடு தண்ணினா தான் இனி நம்ம ப்ரான் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அப்போ வந்து பச்சை தண்ணி ஊற்றினா திரும்ப ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாகி ஒரு மாதிரி பச்சை வாசம் மாதிரி வரும், அதனால் சுடு தண்ணி ஊற்றிக்குங்க. ப்ரான் நல்லா வெந்துருச்சு, எனக்கு நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வச்சு எடுத்தேன், ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா தண்ணி சீக்கிரமாக சுண்டிடும், ஆனால் அதே சமயம் ப்ரான் வந்து நல்லா வேகாது. இது வந்து உங்களுக்கு வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடணும்னா இந்த மாதிரி பதத்துலேயே எடுத்துக்கோங்க, அப்போ கொஞ்சம் அந்த சாஃப்டாக இந்த இது மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு தொக்குன்னா, இப்போ தொக்குனா பொதுவாக ட்ரையாக தான் இருக்கும், அதனால் ட்ரை மாதிரி வேணால் கொஞ்சம் நேரம் கூட வதக்கிட்டு கொஞ்சம் இதாக ஓப்பன் பண்ணி மூடி வைக்காமல் ஓப்பன் பண்ணி வச்சா அந்த தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகி இதாகிடும். நான் கொஞ்சம் ட்ரையாக எடுக்க போகிறேன், அதனால் வதக்கிட்டு காமிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸ் அப்புறம் சப்பாத்தி கூட சரியான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.